WTC Final நடந்துகிட்டு இருக்கு. மேட்ச் இது வரைக்கும் எப்படி போயிட்டு இருக்கு? இந்தியாவால இந்த மேட்சை ஜெயிக்க முடியுமா? இந்த வீடியோல பார்க்கலாம். இது டே 4 ஹைலைட்ஸ் WTC Final. ஆஸ்திரேலியா 123-4 ஸ்கோர்ல இருந்து டே 4 விளையாட ஆரம்பிச்சாங்க. மார்னஸ் லபுச்சேனவும் கேமரூன் கிரீனும் ஆட வந்தாங்க. இந்தியா இந்த மேட்சுக்குள்ள திரும்ப வர விக்கெட்ஸ் தேவைப்படுது. அதற்காக உமேஷ் யாதவ் வீசின வலையில முதல்ல விழுந்தாரு மார்னஸ் லபுச்சேன். லபுச்சேனே 41 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டு போக, அதுக்கப்புறம் மறுபக்கம் இருந்த கேமரூன் கிரீன் பொறுமையா விளையாடிட்டு இருக்க அவரை போல்ட் ஆக்கி வெளியமிச்சாரு ரவீந்திர ஜடேஜா. நெக்ஸ்ட் அலெக்ஸ் கேரி கூட ஜாயின் பண்ணி மிச்சல் ஸ்டார் ஆட ஆரம்பிச்சாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு 93 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்க இந்தியன் டீம் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பை உடைக்கிறதுக்காக வந்த முகமது ஷமி மிச்சல் ஸ்டார்க்கோடைய விக்கெட் எடுத்தாரு. ஸ்டார்க்கு 41 ரனுக்கு அவுட் ஆயிட்டு போக, அவருக்கு அடுத்ததா வந்த பேட் கம்மிங் உள்ள வந்தாரோ இல்லையோ காற்று சுத்து சுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சுத்தல்ல சரியா மாட்டாத பால் ஸ்ட்ரெயிட்டா அக்சர் பட்டேல் கிட்ட கேட்ச் போச்சு. முகமது ஷமிக்கு 2வது விக்கெட் கிடைச்சது. அதோட ஆஸ்திரேலியா 270 ரனுக்கு 8வது விக்கெட் விட்டுட்டாங்க. அது கூடவே டிக்ளரேஷனையும் அறிவிச்சிட்டாங்க. இந்த இன்னிங்ஸ்ல செம்மையா பவுலிங் போட்ட ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். ஆஸ்திரேலியா லீடு பை 443 ரன்கள். இந்தியா இந்த WTC ஃபைனலை ஜெயிக்க 444 ரன்கள் தேவைப்படுது. இந்தியன் ஓபனர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் நிறைய பவுண்டரிஸ் அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு டீசென்ட் ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க. பட் 41 ரன் அடிச்சிருக்கும் பொழுது இந்தியா முதல் விக்கெட்டை விட்டுட்டாங்க. சுப்மன் கில் ஸ்லிப்ல கேட்ச் குத்து அவுட் ஆனாரு. இந்த விக்கெட்ல ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பிச்சு. கேமரூன் கிரீன் பிடிச்ச அந்த கேட்ச் கிளியராகவே பிடிக்கல, அதனால தேர்ட் அம்பையர் கிட்ட போனாங்க. தேர்ட் அம்பையர் பார்த்துட்டு கிரீனுடைய ஃபிங்கர்ஸ் அண்டர்நீட் பால் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கொடுத்துட்டாரு. ஆனா அதை யாராலையுமே நம்ப முடியல, ஏன்னா அது கிளியர் கேட்ச் தான் அப்படின்னு சொல்றதுக்கு கன்க்ளூசிவான எவிடன்ஸே இல்ல. ஆனா அவரு அதுக்கு எப்படி அவுட் கொடுத்தாருன்னு எல்லாருக்குமே ஒரு க்வெஸ்சன் இருந்தது. ஆனா என்ன பண்றது, அவுட் கொடுத்ததை மாத்த முடியாது. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேட்டிங் ஆட வந்தாரு புஜாரா. ரோஹித் சர்மாவும் புஜாராவும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒரு 50 ரன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேக் டு பேக் அவுட் ஆயிட்டு பெவிலியன் போனாங்க. ரெண்டு பேருடைய விக்கெட் போனதுக்கு அப்புறம் விராட் கோலியும் அஜிங்கய் ரஹானேவும் சேர்ந்து பேட்டிங் ஆட ஆரம்பிச்சாங்க. ஒரு 71 ரனுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும். டே 4 முடிவில் ரெண்டு பேரும் நாட் அவுட்ல வெளியே போனாங்க. இந்தியாவுடைய ஸ்கோர் 164 ரனுக்கு 3 விக்கெட்டுகள். இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு சாம்பியன் ஆகிறதுக்கு 5th டேல 280 ரன் அடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. இந்தியா சாம்பியன் ஆகுமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.